அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம பார்க்க போவது மூன்றாம் வகுப்பு பாடம் ஐந்தை பற்றி பார்ப்போம். பாடத்தின் தலைப்பு மாணவர்கள் நினைத்தால். தலைப்பு எவ்வளவு அருமையா இருக்கு! மாணவர்கள் நினைச்சா எல்லாத்தையும் சாதிக்கலாம். இதை மையமா வச்சுதான் தலைப்பு வச்சிருக்காங்க. வாங்க நம்ம பாடத்துக்குள்ள போகலாம். சிறுமி மேரி மகிழ்வோடு துள்ளி குதித்து ஓடி வந்தாள். சிறுமி மேரி என்னாச்சு, ரொம்ப சந்தோஷமா துள்ளி குதிச்சு ஓடி வரா. தனது தோழி மகிழினியே பார்க்க, அவளிடம் இன்று காலை எங்கள் வீட்டு பசு கன்று ஈன்றுள்ளது, இனி நான் எங்கள் வீட்டு கன்றுக்குட்டியுடன் விளையாடுவேன் என்றாள். அதை கேட்ட மகிழினி, என்னையும் விளையாட்டில் சேர்த்துக்கொள் என்றாள். என்னாச்சு, அவ ரொம்ப சந்தோஷமா ஓடி வந்து அவ தோழி மகிழினி வீட்டுக்கு போறா. போய் என்ன சொல்றா, எங்க வீட்டு பசு கன்று ஈன்றுள்ளது, நான் இனிமேல் அந்த கன்று குட்டியோட தான் விளையாடுவேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி அவ மகிழினிட்ட சொல்றா. மகிழினி என்ன சொல்றா, என்னையும் விளையாட்டுல சேர்த்துக்கோ, நம்ம எல்லாரும் சேர்ந்து விளையாடுவோம்னு சொல்லி ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரெண்டு பேரும் வராங்க. அப்போது மேரி வீட்டு மாட்டுத் தொழுவத்தில் ஒரே கும்மல் ஓடி சென்று பார்த்தனர். அவர்கள் கண்ட காட்சி கல் நெஞ்சையும் கசிந்துருவ செய்வதாக இருந்தது. அவங்க என்னாச்சு, ரெண்டு பேரும் ஓடி வராங்க கன்றுக்குட்டியை பாக்குறதுக்கு. அப்ப அந்த மாட்டுத் தொழுவத்துல ஒரே கூட்டம், அவங்க ரெண்டு பேருக்கும் ஒண்ணும் புரியல, என்னடா இவ்வளவு கூட்டமா இருக்குன்னு சொல்லிட்டு வராங்க. ஆனா அந்த பார்த்த காட்சி எப்படின்னா, கல் நெஞ்சக்காரவங்க சொல்லுவாங்களே மனசுல இறக்கமே இல்லையானு, அப்படிப்பட்ட கல் நெஞ்சக்காரவங்க கூட இறங்க செய்யுமா, அந்த அளவு ஒரு காட்சியா இருந்துச்சு. அது என்னன்னு பாப்போமா. கன்றை ஈன்ற பசு தனது கழிவினை வெளியே தள்ள முடியாமல் இறந்து போயிருந்தது. என்னாச்சு, கன்று குட்டியை பெற்ற பசு என்னாச்சு, தன்னோட கழிவை வந்து வெளியே ஏற்ற முடியாம இறந்து போயிருந்துச்சான். பாதி வெளியே வந்திருந்த கழிவினை நிறைய நெகிழி குப்பைகள் காணப்பட்டிருந்தன. அந்த நெகிழியால் தான் இறப்பு ஏற்பட்டதாக கால்நடை மருத்துவர் கூறி கொண்டிருந்தார். என்னாச்சு, அவ அந்த பசு வந்து கொஞ்சம் கழிவினை வெளியே ஏற்றிருக்கா, அதுல ஃபுல்லா வெறும் நெகிழி. நெகிழிங்கிறது பிளாஸ்டிக் பைகள். அந்த நெகிழி குப்பையாதான் இருந்துச்சா. அப்ப அந்த டாக்டர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அதான் மருத்துவர் பார்க்க வந்திருக்காங்களா, அந்த மருத்துவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த நெகிழி குப்பைய மாடு சாப்பிட்டதுனாலதான் இறந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. வேதனையுடன் பள்ளிக்கு சென்றனர் மேரியும் மகிழினியும். என்னாச்சு, ஃபர்ஸ்ட் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க, அப்புறம் என்னாச்சு, மாடு இறந்த கஷ்டத்துல ரெண்டு பேரும் பள்ளிக்கு போறாங்க. சோகமாக அமர்ந்திருந்த இருவரையும் அழைத்து காரணம் கேட்டனர் வகுப்பாசிரியர். ரெண்டு பேரும் கிளாஸ்ல, அதாவது வகுப்பறையில ரொம்ப அமைதியா சோகமா உட்கார்ந்துருக்காங்க. அப்ப அந்த வகுப்பாசிரியர் என்ன பண்றாங்க, ஏன் நீங்க ரெண்டு பேரும் சோகமா இருக்கிறீங்கன்னு சொல்லி காரணத்தை கேக்குறாங்க. பிறகு நெகிழிகளை பயன்படுத்துவதனால பல தீமைகள் ஏற்படுகின்றன. என்னாச்சு, அவங்க எல்லாரும் நடந்ததுன்னா சொல்றாங்க, ரெண்டு பேரும் இப்படி இப்படின்னா நடந்துச்சுன்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க அந்த வகுப்பு ஆசிரியர்கிட்ட. அந்த ஆசிரியர் என்ன சொல்றாங்க, நெகிழியை பயன்படுத்துவதனால பல தீமைகள் தான் ஏற்படுதுன்னு சொல்றாங்க. மட்காத இந்த குப்பைகளால் சாக்கடைகளின் நீர் தேங்கி துர்நாற்றம் வீசுவதோடு ஈ மற்றும் கொசுக்கள் உற்பத்தியாகி நோய் பரவுகின்றன. என்னாச்சு, இந்த மட்காத பை பிளாஸ்டிக் பை என்னாச்சு, நீங்க கீழே போடுறீங்க, அது என்னாச்சு, அது மக்கவே மக்காதுல, மீதி பொருள் பேப்பர் இதுனா போட்டா என்ன ஆயிரும், மட்கி உரமாயிரும். ஆனா பிளாஸ்டிக் பொருள் என்ன ஆகும், உரமே ஆகாது. அப்படியே பிளாஸ்டிக் கவர் எப்படி போட்டீங்களோ அப்படியே தானே இருக்கும். அதனால என்ன ஆயிரும், இப்ப சாக்கடையில என்ன பிளாஸ்டிக் கவர் போயிடுச்சுன்னா என்ன ஆயிரும், அடைச்சு நீர் எல்லாம் வெளியே வந்துரும்ல, அந்த தேங்கி உள்ள நீர்ல என்ன ஆகும், துர்நாற்றம் விசில கெட்ட வாடை அடிக்கும்ல, அந்த வாடை மட்டும் இல்ல, ஈ கொசு எல்லாம் முச்சு என்ன ஆகும், நோயே பரப்பு. நெகிழி குப்பைகளை எரிப்பதால் ஓசன் படலம் பாதிப்படைகிறது. இந்த நெகிழி கவர் ஃபுல்லா போட்டு எரிக்கிறதுனால அதோட என்ன புகை வந்து கெட்ட புகை என்னாச்சு, ஓசன் படலத்தையே பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு சொல்றாங்க. இதனால் சூரியனின் புற ஊதா கதிர்கள் நேரடியாக நம்மை தாக்குகிறது. இதனால் தோல் நோய்கள் ஏற்படுகின்றன என்று விளக்குகின்றன. என்னாச்சு, இந்த நெகிழி குப்பையை ஏற்படுத்தினால சூரியனோட புற ஊதா கதிர்கள் நம்மளை தாக்குச்சுன்னா தோல் நோயினா ஏற்படுது சொல்றாங்க. இதை பற்றி பேசிக்கொண்டு விட்டு செயலில் இறங்குவோம் என்றார். என்னாச்சு, நம்ம இப்படியே பேசிட்டு இருந்தா ஒண்ணும் நடக்காது, நம்ம வாங்க செயல்ல இறங்குவோம்னு சொல்லி வகுப்பாசிரியர் முடிவெடுக்கிறாங்க. பள்ளியின் நலன் காக்கும் பள்ளி மேலாண்மை குழுவினை கூட்டி நெகிழி மற்றும் தீமைகளை எடுத்துரைத்தார். என்னாச்சுன்னா, பள்ளி ஆசிரியர் என்ன பண்றாங்க, பள்ளி நிர்வாகத்துல உள்ள மேலாளர் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இப்படின்னா தீமை இருக்கு, இதை பத்தி நம்ம சொல்லலாமான்னு சொல்லி கலந்து உரையாடுறாங்க எல்லாரும் சேர்ந்து.
பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள், பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள், ஊர் பொதுமக்கள் ஆகியோரை கொண்டு நெகிழி விழிப்புணர்வு பேரணி நடத்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அவங்க என்னாச்சு, சரி ஓகே இந்த தீர்மானத்தை எல்லாரும் முடிவு ஒரே மனதா ஒத்துக்கிட்டு என்ன பண்ணிடுறாங்க, போராட்டத்தை பண்ணுவோம், புரியாத மக்களுக்கு புரிய வைப்போம்னு சொல்லி எல்லாரும் ஒரு மனதா ஒத்துக்கிட்டாங்க. அனைவரும் விழிப்புணர்வு வாசகங்களை எழுதப்பட்ட பதகைகளை ஏந்தி வாசகங்களை கூறிக்கொண்டே கிராமத்தின் அனைத்து தெருக்களிலும் பேரணியாக வந்தனர். என்னாச்சு, ஒரு அணிவகுத்து வரிசை எல்லாரும் போராட்டத்துக்கு தயாராகி வராங்க. இம்மாதிரியான விழிப்புணர்வு வாசகங்கள் எழுதப்பட்ட துண்டு பிரச்சுரங்களை பொதுமக்களிடம் கொடுத்து நெகிழியின் தீமைகளை எடுத்து கூறினர். ஏன்னாச்சு, சின்ன சின்ன பேப்பர்ல என்ன பண்றாங்க, நெகிழினால் ஏற்படும் தீமையை பத்தி அந்த காகிதத்தாளில் எழுதி எல்லாருக்கும் கொடுத்துட்டு வராங்க. நோட்டீஸ் கொடுப்பாங்களா, அதே மாதிரி எல்லாருக்கும் கொடுத்துட்டு வராங்க. மேலும் ஒவ்வொரு மாணவனும் பயன்படுத்தப்பட்ட காகிதங்களை கொண்டு பைகள் செய்து வைத்தன. ஒவ்வொரு மாணவனும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த காகித பேப்பர்னா இருக்குல்ல, காகித தாள்கள்னா இருக்குல்ல, அதை வச்சு பை எல்லாம் செஞ்சு ஒவ்வொரு கடையிலையும் கொடுக்குறாங்க. இந்த பையை பயன்படுத்துங்க, நெகிழியை பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லி. அதனால் அவ்வூரின் அனைத்து கடைகளிலும் கொடுத்து அந்த பைகளை பயன்படுத்த சொல்லி நெகிழியின் தீமைகளை எடுத்து கூறினர். உள்ளூர் மக்களிடம் இனி கடைகளின் பொருட்களை வாங்கும் போது துணிப்பைகளை கொண்டு செல்ல அறிவுறுத்தினர். என்னாச்சு, எல்லா கடைகளையும் அந்த காகிதத்தாள்களை கொடுத்துட்டு ஊர் பொதுமக்கள் எல்லார்கிட்டையும் என்ன சொல்றாங்க, இனிமேல் நீங்க கடைக்கு பொருள் வாங்க போகும்போது துணிப்பை எல்லாரும் எடுத்துட்டு போங்க, நெகிழியே பயன்படுத்தாதீங்க, அதனால நம்மளுக்கு பல தீமைகள் ஏற்படுதுன்னு சொல்லி ஒவ்வொரு மக்களிடம் எடுத்து சொல்றாங்க. எறும்பு ஊற கள்ளு தேயும் என்ற ஆன்றோரின் வாக்கிற்கேற்ப இச்சிறு பிள்ளைகளின் முயற்சியால் அந்த ஊர் நெகிழியற்ற ஊராக மாறி வருகிறது. என்னாச்சு, ஒரு பழமொழி நீங்க கேட்டிருப்பீங்களா, கரையாத கல்லா இருந்தா கூட எறும்பு ஊற ஊற அந்த கல்லு என்ன ஆயிரும், தேஞ்சுக்கிட்டே போகும், அதாவது கரைஞ்சுக்கிட்டே போகும்னு சொல்றாங்கள, அது மாதிரி இந்த பிள்ளைகள் ஒவ்வொரு ஆள்கிட்டையும் தினந்தோறும் எடுத்து கூற கூற என்னாயிரும், அந்த ஊரே நெகிழியற்ற ஊரா மாறும்னு சொல்றாங்க. இதுல வாசகம் எழுதியிருக்காங்க, அது என்னன்னு பார்ப்போமா. பூமியை கெடுக்கும் பூதம் யாரு, நெகிழி என்று அதற்கு பேரு. நம்ம பூமியை கெடுக்கிறதே நெகிழி என்ற அந்த குப்பை தான் சொல்றாங்க. அடுத்தது, வீதி எங்கும் பறக்குது நெகிழி குப்பை, விழிப்பிதுங்கி அழுகிறது பூமி பந்து, வீதி எங்க தெருவுல எங்க பார்த்தாலும் என்ன பறக்குது, நெகிழி குப்பை தான் பறக்குது, அதனால பூமி பந்தது, பூமியே என்ன பண்ணுது, அழுதுகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. உருவாக்குவோம் உருவாக்குவோம், நெகிழியற்ற உலகே உருவாக்குவோம், முடிஞ்சவரை என்னாச்சு நெகிழி இல்லாத உலகத்தை நம்ம உருவாக்குவோம் சொல்றாங்க. அடுத்தது, இது அருமையான வாசகம் கேளுங்க. துணிப்பை என்பது எளிதானது, துணிப்பை எப்படி இருக்கும், ரொம்ப எளிமையா இருக்கும், அதாவது என்ன, ரொம்ப லேசா இருக்கும்னு சொல்றாங்க. தூர எரிந்தால் உரமானது, துணிப்பையே கிழிஞ்சா கீழே போட்டா அது உரமா தான் போகும், மக்களுக்கு கெடுதலை உண்டு பண்ணாதுன்னு சொல்றாங்க. நெகிழி என்பது அழகானது, வீசி எறிந்தால் விஷமானது, நெகிழி என்னாச்சு பார்க்க அழகா இருக்கும், ஆனா கீழே போட்டா என்னமாயிரும், மக்கள் உயிருக்கு ஆபத்தை உண்டு பண்ணும்னு சொல்றாங்க. எவ்வளவு அருமையான இந்த பாடம், நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டையும் நெகிழியை பயன்படுத்த வேண்டான்னு சொல்லி சொல்லுங்க. எறும்பு ஊற ஊற கல்லும் தேயறது போல நீங்க தினந்தோறும் நெகிழியை பயன்படுத்துறவங்க கிட்ட நீங்க சொல்லிக்கிட்டே வந்தா அவங்க மனசும் இறங்கிரும். முடிஞ்ச அளவு நம்ம நெகிழி இல்லாத உலகத்தை உருவாக்குவோம். அடுத்த காணொளியில் அடுத்த பாடத்தை பற்றி பார்ப்போம். இன்றைய பொன்மொழி, யாரையும் தீயவன் என்று கூற வேண்டாம், நீ நல்லவன், இன்னும் நல்லவனாய் இரு என்று சொல்லுங்கள். நன்றி. பிடிச்சிருந்தால லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க.